புலால் உண்ணும் பழக்கத்திலிருந்து விடுபட யார் ஆசி வேண்டும் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இந்த நேரம் வரை இருக்கலாம், மாட்டிக்குள்ள வாய்ப்பு இருக்கலாவா? ஆசா நகத்தீசன் ஆசி இருந்தாலும் மாட்டிக்கொள்ளலாம். நேற்றோடு அனுபவம் வந்தார், 71 வயதாகிவிட்டது. நான் இன்னும் புலால் உண்ணுகின்ற பழக்கத்தை விடுபட முடியும் என்று வருகிறேன் என்று சொன்னார். குற்றமில்லை, ஆசான் அகத்தீசனை பூஜை செய்து ஆசி பெற்றுக்கொள்ளும்னு சொன்னோம். ஆசான் அகத்தீசனை பூஜை செய்தால் புலால் உண்ணுகின்ற பழக்கம் விடுபட்டு போகும். ஆசான் அகத்தீசனை பூஜை செய்தால் உயிர் கூட செய்து பாவம் என்று எண்ணுகின்ற எண்ணம் வரும். ஆசான் அகத்தீசனை பூஜை செய்தால் பொருள் சேர்க்கும்போது நீதிக்குட்பட்டு சேர்க்க வேண்டிய எண்ணம் உண்டாகும். ஆசான் அகத்தீசனை பூஜை செய்தால் என்ன ஏற்படும்? பொறாமை உணர்ச்சி அற்றுவிடும். ஆசான் அகத்தீசனை பூஜை என்ன ஏற்படும்? சினம் தணிந்து விடும். ஆசான் அகத்தீசன் பூஜையில் என்ன ஏற்படும்னா மன்னிக்கும் மனப்பான்மை உண்டாகும். ஆசான் அகத்தீசன் பூஜையில் என்ன ஏற்படும்? சாந்தமி வடிவான மக்களாக வாழலாம். ஆசான் அகத்தீசன் பூஜையில் என்ன ஏற்படும்னா உடல் ஆரோக்கியம் உண்டாகும்னா குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும், நிம்மதியான வாழ்வு உண்டாகும். சன்மார்க்கிகளுக்கு குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். சரி, அப்போ நான் சன்மார்க்கத்தை கடைப்பிடிக்கிறேன், ஏன் பொல்லாத வறுமை சூழ்ந்து விட்டதுனா முன் செய்த வினை பயன், முன் செய்த வினை காரணமாக பொல்லாத வறுமை இருக்கலாம், அது குற்றமில்லை. உடைத்தெறியலாம் அந்த வறுமையை. அதான் வள்ளுவன் சொன்னால், இன்மை ஒருவர் கிளி ஒன்று சால்குனி தின்மை உண்டாக போறீங்கன்னா. ஆக தினம் பூஜை செய்கிற மக்கள் ஒரு காலத்தில் வறுமை இருந்தாலும் நிச்சயமாக அந்த வறுமை மாற்றலாம். முன் செய்த வினை காரணமாக வறுமை இருக்கலாம், முன் செய்த வினை காரணமாக நோய் சூழ்ந்திருக்கலாம், முன் செய்த வினை காரணமாக குற்றத்து குடும்பத்து ஒற்றுமில்லாமல் இருக்கலாம். முரண்பட்ட மனைவி, முரண்பட்ட பிள்ளைகள், முரண்பட்ட தாய் தந்தைகளாக இருக்கலாம். அதை மாற்றுகின்ற வாய்ப்பு இருக்கு நமக்கு. அது எப்படியா மாற்ற முடியும்னு கேட்டான். பக்தியால் தான் மாற்ற முடியும். உயர்ந்தலே பக்தி இருந்தால் தாழ்ந்த குடி உயர்ந்த குடி மகனாக மாறலாம். மேலிருந்து மேலல்லார் மேலல்லர், கீழிருந்தும் கிள்ளல்லார் கிள்ளல்லார்னா உயர்ந்த குடும்பத்தில் பிறந்தவர்கள் அதுக்குரிய பண்பு இல்லை என்றால் அவர் மேலானவராக சொல்ல மாட்டேன். வள்ளுவன் என்னையா அடுக்கிக்கிட்டே போகிறேன் நான். மேலிருந்து மேலல்லார் மேலல்லர், உயர்ந்த குடும்பத்தில் பிறந்தவன் அதுக்குரிய பண்பை கடைப்பிடிக்காவிட்டால் மேலானவன் அல்லடா, தூக்கிறான குப்பைடானா. ஏன்னா பாரம்பரியமான குடும்பம் எல்லாம் பேராசிரியர், தாய் தந்தை இப்போ எல்லாம் பேராசிரியர்கள், ஒரு பாரம்பரியமான குடும்பத்தை சேர்ந்தவன் இப்போது பேசி அவனுடைய செயல்பாடுகள் எல்லாம் தாழ்ந்து விட்டது. குடி வழக்கம், சூதாடு பழக்கம், புலால் உண்ணுதல், அநேக கேடுகள் எல்லாம் செய்கிறான் அவன். உயர்ந்த மறைப்பில் பிறந்து எதுக்காகுது? தரக்கட்டவன் மேல் மேல்நிலையில் இருந்தாலும் அந்த பண்பில் என்ன, மேலிருந்து மேலல்லார் மேலல்லர், கிருந்தும் கிள்ளல்லார் கிள்ளல்லவர்னா தாய் தந்தை தாரமான தரம் இல்லாத தாய் தந்தை, புகழ் இல்லாத தாய் தந்தை, புலால் உண்ணுகின்ற தாய் தந்தை, கீழான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் அவன் பக்தியால் புண்ணிய பலத்தால் உயர்ந்தரை அடைகிறான். மேலிருந்து மேலல்லார் மேலல்லர். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.